நாங்க அப்படி பாக்குறீங்க? ஐயோ, ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. முக்கியமான விஷயம் இருக்கு. நான் ராஜா ஆயிட்டேங்க. பின்ன நம்ம சொந்த வீட்டுக்கு. நம்ம தானே ராஜா. சொந்த வீடா? அது சரி. யார் கொடுப்பா? இஎம்ஐ எப்படி கட்டணும்? சரி 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 சரி, நான் உனக்கு கேக்குறேன். இத்தனை வருஷமா வாடகைன்னு எவ்வளவு பணம் செலவு பண்ணிருப்பீங்க? அதை யோசிச்சிங்களா? யோசிச்சிங்கன்னா இனி சொந்த வீடு வாங்கணுன்றது செலவுன்னு யோசிக்கவே மாட்டீங்க. அருண் எக்ஸெல்லோ காம்பாக்ட் ஹோம்ஸ். இது செலவு இல்லைங்க, சேமிப்பு. அருண் எக்ஸெல்லோ காம்பாக்ட் ஹோம்ஸ், உங்கள் வீடு, உங்கள் சொந்த வீடு. 2020 20 ப்ராஜெக்ட்ஸ், 20 லொகேஷன்ஸ்ல. கால் 2841-2841. நம்ம சொந்த வீட்டுக்கு நம்ம தானே ராஜா. ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் ஷைலேஷ் அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஏவியேட்டர்ஸ் அண்ட் த பால் கை. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வீடு வாங்குறது. எல்லாருக்குமே ஒரு கனவு வந்து வீடு வாங்குறதுங்க. ஒரு பையன் ஸ்கூல் முடித்து காலேஜ் போய் வேலைக்கு போகும்போது அவன் மைண்டில் வந்து அவங்க அப்பா அம்மா சொல்கிற ஒரே விஷயம், எப்படியாவது நல்லபடியாக சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிரு. ஸோ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருதுன்னு அவங்க சொல்லாமல் சொல்கிற விஷயம் வந்து, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வேலையை பிடிக்கணும், அடுத்தது வந்து நகை சேர்க்கணும், அப்புறம் முக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு வீடு. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா ஏற்கனவே வீடு வச்சுருப்பாங்க. ஸோ அதே வீட்லேயே ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு வாங்கணுங்கிறது ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்காது. மேபி நகை சேர்க்கலான்னு யோசிப்பாங்க, இல்லை டூர் போகலான்னு யோசிப்பாங்க. பட் இன்றைக்கி இருக்கிற நிறைய மிடில் கிளாஸுக்கு கண்டிப்பாக ஒரு வீடு தேவையாக இருக்குது. ஏன்னா வந்து டெய்லி வந்து எக்ஸ்பென்சஸ் கூட்டிக்கிட்டே போகுது, காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தியாகிருச்சு. யாருமே சொந்த ஊரில் இல்லை, எல்லாருமே வந்து வெளியூருக்கு வராங்க, அங்கே தான் ஒரு வேலையை தேடிக்கிறாங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு வீடு இருந்தால் கூட உங்கள் அப்பா அம்மா எங்கே இருந்தாங்க, நீங்கள் எங்கே ஸ்கூல் படிச்சிங்களோ அங்கே வேணால் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கும். பட் நீங்கள் வேலை பார்க்க வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்காது. ஸோ ஒரு வீடு வாங்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுது. ஏன்னா இன்றைக்கி வாடகை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி வந்து ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ளேயே வேலை கிடைக்கும். இன்றைக்கி மெட்ராஸ்ன்னு சொன்னால், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி செங்கல்பட்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையோட சிட்டி லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிறது வந்து ஒரு வீடு வாங்குறத பற்றி. வீடு வாங்குறதுங்கிறது வந்து இன்றைக்கி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பில்டர்ஸ் இருக்காங்க. பட் யாருக்கிட்ட நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க? ஏன்னா பேங்க்கில் இஎம்ஐ ரேட்ஸ் ஆரம்பிக்கும் போது நீங்கள் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டே ஆகணும். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து உங்களோட சேவிங்ஸ் வந்து மிச்சமாகும். ஏன்னா நீங்கள் வாடகையும் கொடுத்துட்டு இஎம்ஐயும் கட்ட முடியாது. இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேஷனல் கேட்டகரியில் ரொம்ப மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸில் அருண் எக்ஸெல்லோ அவங்களும் ஒருத்தங்களாக இருக்காங்க. நம்ம கூட மிஸ்டர் சுரேஷ் சார் இருக்காரு, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் அருண் எக்ஸெல்லோ. வணக்கம். ஹவ் ஆர் யூ சார்? ஐ அம் ஃபைன், தேங்க் யூ. 33 இயர்ஸ் அருண் எக்ஸெல்லோ ஹஸ் பீன் ஹியர் அண்ட் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ். ஒரு எலைட் செக்மெண்ட்டை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணாமல் ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அவங்களும் இன்றைக்கி ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்குறதுக்கு நீங்கள் பல வகையில் ஒரு காரணமாக இருந்திருக்கீங்க. நீங்களும் வீடு வாங்கலாம் நிச்சயமாய், நிச்சயமாய். இடம் நீங்க கெட்ட இடத்தின் இல்லை, விலை நீங்க கெட்ட மாதிரியே. கனவு கனவு வீடு உனது எனது பாரு, புத்த புது வீடை கொண்டாடு அருண் எக்ஸெல்லோ காம்பாக்ட் ஹோம். அருண் எக்ஸெல்லோ காம்பாக்ட் ஹோம். அருண் எக்ஸெல்லோ காம்பாக்ட் ஹோம்ஸ், 20 ப்ராஜெக்ட்ஸ், 20 லொகேஷன்ஸ். கால் 2841-2841. நீங்களும் வீடு வாங்கலாம் நிச்சயமா. 2009 வரையும் மெயின்லி வந்து ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டவுன்ஷிப், பெரிய லெவலில் ஒரே இடத்துல 100 ஏக்கர் அப்படின்னு போட்டு எல்லா வசதிகளோட ரேட்ஸ் அதிகமாக வச்சு இது மாதிரி வீடுகள் தான் போயிட்டுருந்தது. 85% ஆஃப் தி சப்ளை வாஸ் ஹேப்பனிங் இன் திஸ் செக்மெண்ட். வெரஸ் அதில் வாங்கக்கூடியவங்க 15% தான். 15% ரிக்குவயர்மெண்ட்டுக்கு 85% சப்ளை இருந்தது. ஆனால் 85% ரிக்குவயர்மெண்ட்டு வந்து பட்ஜெட் ஹோம்ஸில் இருந்தது, அதை யாருமே அட்ரஸ் பண்ணலை. ஸோ 2010 வென் த மார்க்கெட் டைனமிக்ஸ் சேஞ்ச், அருண் எக்ஸெல்லோ we all sat together, we thought that we should immediately focus on this affordable segment and middle class, especially nadathara vargathukku avangalukku vandu veedu vaanganum gerradhu oru periya kanavu avanga lakshyam. Neengale sonninga adhu mari kalyanaarthukku kalyana anapra mudhalla vaagakoodiya priorities la veedu gerradhu oru mukkiyamaana samajaram. So indha mari avangalude affordable range la
வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதை ஆரம்பித்தோம். இன்ஃபேக்ட் 2011 எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் போட்டோம். நம்ம சொந்தங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாலே கொண்டாட்டம் தான். அன்பை பரிமாறிக்கிறதும் அழகான கதைகள் பேசிக்கிறதும் ஒரே சிரிப்பு மழைதான். அதே சமயம் மனசுக்குள்ள பழைய நினைவுகளும் அலைமோதும். ஆனா நம்ம சந்தோஷம் எதிர்பார்க்காம தேடி வரும்போது நம்ம அன்பான சொந்தங்களோட நெருக்கத்தை உணர்ற அந்த தருணம் மனசுல தேங்கி நிற்கிற அன்பு கண்கள்ல கண்ணீர் வழியா மட்டும்தான் பொங்கும். தங்கமான உறவுகளின் அழகான பந்தம் NAC ஜுவல்லர்ஸ். அதான் எங்களுடைய முதல் ப்ராஜெக்ட். அது 7.9 lakhs போட்டு 420 வீடு லான்ச் பண்ணோம். இது வந்து 540 சதுரடியில் ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக இந்த வீடுகள். அதனால தான் காம்பேக்ட் ஹோம்னே பேர் வச்சோம். ஏன்னா இந்த இதில் வந்து ஃப்ரில்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நீங்கள் லக்ஸுரியஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க போகும்பொழுது உங்களுக்கு லோடிங், இந்த காமன் ஏரியா லோடிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வாங்குகிற வீட்டோட ஏரியாவில் கிட்டத்தட்ட 65% தான் கிடைக்கும். 35% காமன் ஏரியாஸில் போயிடுறது. வேறாஸ் இந்த இதில் வந்து நாங்கள் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக டிசைன் பண்ணி இந்த தேவையில்லாத விஷயங்கள், இப்போ வந்து ஸ்விம்மிங் பூல் வேண்டாம், கிளப் ஹவுஸ் வேண்டாம். ஏன்னா அஃபோர்டபுள் ஹோம்ஸில் அவங்களுக்கு தேவை இன்றைக்கி வந்து இருக்கிறதுக்கான ஒரு நைஸ் ஹவுஸ் வித் ஆல் த ஃபெசிலிட்டிஸ். ஒவ்வொரு ரூபாயும் அவங்களுக்கு முக்கியம். இன்றைக்கி வந்து 7.9 lakhs கட்டணும்னா, இன்ஃபேக்ட் நாங்கள் லான்ச் பண்ணி கிரவுண்ட் பிரேக்கிங் செரிமனி பண்ணும்பொழுது அங்கே வந்தவங்க கேட்டது, சார் 7.9 lakhs கொடுக்குறீங்களே, நீங்கள் சிமெண்ட் போடுவீங்களா, ஸ்டீல் ரியலாகவே இருக்குமா அப்படின்லாம் ஒரு ஃபேண்டஸி. ஆமாம், அவங்களால நம்ப முடியலை. பட் அல்டிமேட்லி வி டெலிவர்ட். அந்த எல்லாரும் ரொம்ப அதில் சந்தோஷமாக தான் இருக்காங்க. இன்னைக்கு அந்த வீடுகள் கட்டி அவங்களுக்கு ஆக்குபை பண்ணி கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆயிப்போச்சு. சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் இது இருக்கணும், அப்புறம் இது, இதுவும் இருக்கணும், இது கண்டிப்பாக இருக்கணும், இது எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கா? இருக்கே. அருண் எக்ஸெல்லோ காம்பாக்ட் ஹோம்ஸ். அருண் எக்ஸெல்லோ காம்பாக்ட் ஹோம்ஸ், உங்கள் வீடு, உங்கள் சொந்த வீடு. கால் 2841 2841. என்ன ஒரு மாற்றம் பண்ணோம்னா, முன்ன வந்து ஒரு 100 acres டெம்பிள் க்ரீன் மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு டவுன்ஷிப் பண்ணோம். இப்போ வந்து ஒவ்வொரு மைக்ரோ மார்க்கெட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா புறநகரில் நிறைய டெவலப்மெண்ட் ஏரியாஸ் டெவலப் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க செங்கல்பட்டு கூட இப்போ நல்ல அப்படியே சிட்டி லிமிட்ஸில் வருது, அங்கே புது டிஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு, அவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி பல டெவலப்பிங் ஜோன்ஸ் இருக்குது. இந்த ஜோன்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வேறு அங்கே வந்து மக்கள் இருக்காங்க, வேலை செய்கிறாங்க. நீங்கள் 100 points ரொம்ப அழகாக சொன்னீங்க. அவங்க 2 hours சிட்டியிலிருந்து வேலை செய்கிற இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்க, திரும்பி 2 hours வந்து ட்ராவல் பேக் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு நாளில் 4 மணி நேரம் அவங்க ட்ராவலிங்லேயே போயிடுறது. இந்த ட்ராவலிங்கை அவாய்ட் பண்ணணும், அவங்க இந்த 4 hours அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட நல்லபடியாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த 2020 நாங்கள் வந்து 20 projects இப்போ லான்ச் பண்ணி இது நடந்துட்டுருக்கு. ஸோ 2020 இந்த 20 வந்து மேட்ச் ஆகிற மாதிரி சிறப்பாக போயிட்டுருக்கு. ஹவுசிங் லோன், ஹோம் லோன், இப்போ ஒரு வீடு வாங்குகிறாங்க அப்படின்னாக்க, இப்போ 40 to 45 years இருக்கும் பொழுது அவங்களுடைய சேலரிக்கு ஏற்ற மாதிரி ஹவுசிங் லோன் அவைலபிளாக இருக்குது. இதே சம்படி ரீச்சஸ் 60 years அண்ட் அவங்க ரிட்டையர் ஆயிடுறாங்கன்னு வச்சாங்க, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்கம் கிடையாது. இன்கம் கிடையாதனால அவங்களுக்கு லோன் கிடையாது. ஒரு 50 ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து இந்த இப்போ நாங்கள் செய்கிற ஜீவா அப்படிங்கிற ப்ராஜெக்டில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 32 lakhs ஆகிறது. 32 lakhs அப்படிங்கிறது இன்றைக்கி 50 இருக்கிற ஒருத்தருக்கு 10% அவங்களோட ஓன் கான்ட்ரிபியூஷன் போச்சுனாக்க பேலன்ஸ் அபவுட் 29 lakhs. 29 lakhsக்கு 50 வயசில் வேலை பண்ணுறவங்களுக்கு எலிஜிபிலிட்டி ரொம்ப ஈஸியாக வரும்.
அண்ட் 10 இயர்ஸ் பீரியட் அப்படிங்கிற பீரியட் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாவே இந்த இந்த லோனையும் அவங்க வந்து முடிச்சிட முடியும். ஸோ வென் தே ரிட்டையர் வாட் தே வில் ஹாவ் அவங்களுடைய சொந்த அவங்களுக்குன்னு ஒரு வீடும் இருக்கும், ரிட்டையர்மெண்ட் ஹவுஸும் இருக்கும், அவங்களுக்கு அதில் லோன் பளுவும் இருக்காது, அவங்க லோன் ஃபுல்லத்தையும் அடைச்சிருப்பாங்க. ஸோ தே பிகம் தி ஓனர் ஆஃப் த ஹவுஸ். இது மாத்திரம் இல்லை, அந்த ஒரு 10 இயர் பீரியடில் வென் த ஹவுஸ் இஸ் தேர் இதை வந்து கம்பெனி வந்து இதை ரெண்ட்டுக்கு விடும், ரெண்ட்டுக்கு விட்டு அவங்களுக்கு அந்த மந்த்லி இந்த ரெண்ட்டு கொடுக்கறதுக்கான ஏற்பாடும் செய்யும். ஸோ இது கம்பெனி மெயின்டைன்டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால அதோட மெயின்டெனன்ஸை பற்றியும் அவங்க கவலைப்பட தேவையில்லை. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க, அவங்க இஎம்ஐ கட்டுறதும் ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இஎம்ஐ அமௌண்ட் அண்ட் த ரெண்டல் வாட் தே ஆர் கெட்டிங் மந்த் ஆன் மந்த். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியல் அமௌண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா 29 லட்சம் ரூபாய்க்கு அந்த அமௌண்ட் அவங்க கட்ட போகிறது வந்து ஒரு 3000 ரூபா 4000 ரூபா தான் இருக்கும். இந்த 3000 ரூபா 4000 ரூபாய் ஒரு சேவிங் மாதிரி அவங்க நினச்சாங்கன்னா 10 இயர் பீரியடில் அவங்களுக்கு வீடு சொந்தமாக கிடச்சிரும், அந்த ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் இருக்க முடியும். இதுதான் அந்த பிளானிங் டு ரிட்டையர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொரு விஷயம் இதில் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் இப்போ ஏன்னா இதை ஒரு 2 இயர்ஸாக இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி இப்போ ரெடி பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் கமிஷனும் பண்ணிட்டோம் வித் ஆல் த ஃபெசிலிட்டிஸ். ரெசிடென்ட்ஸ் ஹவ் ஸ்டார்டட் லிவிங் தேர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸிங் தட். ஸோ இது ரொம்ப அழகாக வந்திருக்கு. நாங்கள் எப்படி எதிர்பார்த்தோமோ அந்த எதிர்பார்த்த அளவில் வந்திருக்கு. எங்களுக்கு ரொம்ப திருப்தியான ப்ராஜெக்ட் இது. ஏன்னா எங்களுடைய என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட்னே அதை சொல்லலாம். எங்கள் கம்பெனியில் ரொம்பவும் ஆசைப்பட்டு 5 வருஷமாக பிளான் பண்ணி இதை கரெக்டாக செய்யணும். ஏன்னா இது வந்து கிவிங் பேக் டு தி சொசைட்டி. இது வரும் இது வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் மாத்திரம் இல்லை. இப்போ ஒரு காம்பேக்ட் ரூம் மாதிரி ஒன்று கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், வெறுமனே காம்பேக்ட் ரூம் கட்டுறோம் விற்கிறோம் கொடுத்துட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் அந்த அதில் வந்து எங்களுக்கு அதில் மேற்கொண்டு செய்ய வேண்டியது எதுவும் இல்லை, கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை, கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் இதில் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் கமிட்மெண்ட்டே ஆரம்பிக்கும். ஆமாம், ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்புற இரு வர. ஹாய், எவ்வளோ தைரியம் உனக்கு? என்னது முதல்ல ஒரு நல்ல டீ அப்புறமா கோவப்படலாம். மனதை மயக்கும் சுவையுடன் அபீஸ் பிரீமியம் டஸ்ட் டீ. எதுக்கு இப்படி மெசேஜ் அனுப்பிச்ச? இதனை நேர்லயே சொல்லிருக்கலாம்ல. 60 இயர்ஸ் இருந்து வாங்கணும்னால கூட அவங்க வந்து அவங்களோட சன்னோ டாட்டரோ அவங்களுடைய அமௌண்ட்டை எதிர்பார்க்காம அவங்க வந்து தங்களுடைய ஏர்னிங்ஸ்லேருந்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஆஸ்பெக்டை பார்க்கும் பொழுதும் அவங்க இதை முன்னையே பிளான் பண்ணுறது நல்லது. ஆமாம், ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய சன் எங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்டேருந்து அவங்களுடைய உதவி வாங்கி செய்யக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதனால் என்னுடைய காசில் நான் எனக்காக வாங்கிட்டு நான் என்னுடைய மனைவியோட துணைவியோட இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரைடு எதிர்பார்ப்பு இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணியிருக்கீங்க. இந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் ஆக்டிவ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. இப்போ இன்றைக்கி எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. இந்த 60 வயசில் எனக்குன்னு நிறைய பிடிச்ச விஷயங்கள் இருக்குது, ஹாபீஸ் இருக்குது. இந்த ஹாபீஸ்லாம் இந்த மாதிரி ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற பீரியடில் அந்த ஹாபீஸை என்னால் எந்த விதத்துலேயும் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா டியூ டு ப்ரெஷர் ஆஃப் ஒர்க், பிகாஸ் ஆஃப் தி ஆஃபீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் வாட் வி ஐ நீட் டு டூ ஐ எம் நாட் ஏபிள் டு டூ. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, இல்லை ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. அவங்களால அவங்களுடைய ஹாபீஸை தொடர முடியல. இட் மைட் பி ஃபோட்டோகிராஃபி, இட் மைட் பி ட்ராவலிங், இட் மைட் பி சிங்கிங், இட் மைட் பி பிளேயிங் கிட்டார், வாட் எவர் இட் இஸ். ஸோ இது அட்லீஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமாவது அவங்களால அவங்கள அவங்க வாழ்க்கையில் மிஸ் பண்ண, நீங்கள் சொன்னீங்கல்ல 20 ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிற, அதே மாதிரி தான் அந்த 60 அப்புறம் அவங்களுடைய பிடிச்ச விஷயங்களை அவங்களோட டயத்தில் அவங்களோட ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு என்வாயரன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணுங்கிறது தான் இதோட
மைய கருத்து. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு என்ன என்ன தோணும், ஐ வாண்ட் டு சிட் அண்ட் ரீட் புக்ஸ். ஸோ அதுக்கான ஒரு ஆம்பியன்ஸ் வேணும், ஒரு நிறைய இயற்கை சூழ்ந்த இடம், பசுமையான இடம், அது மாதிரி சத்தம் இல்லாமல் இருக்கணும், க்ளீன் ஏர் இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் பார்த்து அந்த இடம் செலக்ட் பண்ணுறதே அவ்வளோ முக்கியமான விஷயமாக இருந்தது. ஸோ அந்த விதத்தில் தான் நாங்கள் வந்து சிட்டியை விட்டு ரொம்ப தூரமாகவும் இருக்கக்கூடாது, ஆனால் எல்லா இந்த வசதிகள் அத்தனையும் இருக்கணும். அந்த இடம் பார்த்தாலே வந்து உங்களுக்கு இது ஒரு நந்தவனம் மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரணுங்கிறதுனால தான் மகாபலிபுரத்தை செலக்ட் பண்ணோம். மகாபலிபுரத்தில் இன்னொரு பெரிய அட்ராக்ஷன் என்ன அப்படின்னாக்க, இது சிட்டிக்கு சீக்கு க்ளோஸராக இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டரை மணிக்கு அப்புறம் அங்கே வந்து நல்ல ப்ரீஸ் செட்டினாது, சீ ப்ரீஸ் வருது. ஸோ ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிங்கும் பொழுது எல்லோரும் வந்து கோயம்புத்தூர் தான் ப்ரிஃபர்டு பிளேஸ், ஏன்னா அது கிளைமேட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கோயம்புத்தூரில் இருக்கிற சில்னஸுக்கும் சென்னையில் இருக்கிற ஹியூமிட் பிளேஸுக்கும் பார்க்கும் பொழுது இந்த 60 அப்புறம் உள்ள இடம் ஹியூமிட் பிளேஸில் இந்த சீனியர்ஸ் இருக்கிறது ஒரு பெட்டர் ஃபார் தேர் ஹெல்த். ஸோ இதுதான் நாங்கள் பார்த்துட்டோம். இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வுட் லைக் டு ஸ்டே நியர் எ சிட்டி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இறங்கினா 1 hour உங்களால் அந்த ஒரு இடத்துக்கு ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஈஸி ஆக்சஸ் சிட்டிலேருந்து. இன்றைக்கி ஆனால் அடையார்லேருந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 1 hour டிரைவில் போக முடியும். ஸோ இட் இஸ் நாட் ஃபார் அவே. இப்போ இன்றைக்கி அண்ணா நகர்லேருந்து நீங்கள் ராயப்பேட்டா வரணுனாலே 1 hour ஆகுது. ஸோ அதனால் இது வந்து ரியலாகவே இட் இஸ் நாட் டிஸ்டன்ஸ் இஸ் இம்மெட்டீரியல். இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து அவங்களுக்கு அவங்களோட எதிர்பார்ப்பு வேறு என்ன இருக்கும். இப்போ வந்து மார்னிங் எழுந்தாக்க வாக் பண்ணணும். ஸோ இன்றைக்கி அண்ணா நகரில் உங்களால் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து கார்த்தால் நடக்க முடியுமா, நான் ஃப்ரீயாக இருக்குமா, அதில் என்ன மேன்ஹோல் ஓப்பனாக இருக்குதுன்னு தெரியாது, நாய் தொந்தரவு இருக்கலாம், பின்னாடி எந்த ஆட்டோக்காரன் வந்து மோதுவான்னு தெரியாது. ஸோ பயந்து தான் நடக்கணும். ஸோ அந்த மாதிரி பயம் இல்லாமல் இங்கே ஒரு ஃப்ரீயாக க்ளீன் ஏர் ஆம்பியன்ஸில் ஒரு வாக்கிங் ட்ராக் இருக்குது, அதில் வந்து நம்ம ஃப்ரீயாக நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் போட்டிருக்கோம். வாக்கிங் மாத்திரம் இல்லை, ஐ வாண்ட் டு டூ சைக்கிளிங் அப்படின்னாக்க சைக்கிளிங் பண்ணுறதுக்கும் சைக்கிளிங் ட்ராக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மார்னிங் அவங்க ஏர்லி மார்னிங் அவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள். Somebody would like to do a yoga. ஸோ யோகாக்காக உள்ள ஓப்பன் ஸ்பேஸு, ஏன்னா 20 acres இதை டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். 20 acres வந்து நாங்கள் ஒரு FSI பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 FSI வரையும் செய்ய முடியும். ஆனால் நாங்கள் வந்து 0.5 FSI தான் வீடு கட்டிகிட்ருக்கோம். மீன்ஸ் அவ்வளோ இடமும் ஓப்பனாகவும் பசுமையாகவும் க்ரீனாகவும் வச்சுருக்கோம். பக்கத்துலேயே ஒரு பெரிய லேக் ஒன்று இருக்குது, 150 acres லேக் இருக்குது. Good water, ground water is very good. Drink quality of water is drinkable. Directly adil irundhu eduthu kudikkakoodiya alavil irukku, suthamana neer irukku. Idella andha oru project oda plus point. Ovvoru maasamum ellame nama budget la vandrum. Tally aglena tension da. Podadadhukku house owner vera indha maasam rent eda poraram. Ini yen budget la indha rent? சாலரி கிரெடிட் ஆன அடுத்த நிமிஷமே நம்ம பண்ற ஃபர்ஸ்ட் செலவு ஹவுஸ் ரெண்ட் தான். பட் இன்னும் எத்தனை நாளைக்கு ரெண்ட் கட்டிட்டே இருக்க போற? நான் முடிவு பண்ணிட்டேப்பா, இதுக்கப்புறம் ரெண்ட் எல்லாம் பே பண்ண போறது இல்ல. பின்ன ஏன் சொந்த வீட்டுக்கு நான் எதுக்கு ரெண்ட் பே பண்ணோம்? சொந்த வீடா? அருண் எக்ஸெல்லோ காம்பாக்ட் ஹோம்ஸ். அருண் எக்ஸெல்லோ காம்பாக்ட் ஹோம்ஸ், உங்கள் வீடு உங்கள் சொந்த வீடு. 2020 20 ப்ராஜெக்ட்ஸ், 20 லொகேஷன்ஸ்ல. கால் 2841 2841. நாலு விஷயங்கள் முக்கியம். ஒன்று வந்து செக்யூரிட்டி வேணும், ஃபுட் வேணும், ஹெல்த் வேணும், அண்ட் ஃபைனலி ஆல் த ஃபெசிலிட்டிஸ் ஹேவ் டு பி டேக்கன் கேர் ஆஃப். இந்த நாலு விஷயங்கள் இருந்தால் தான் அது வந்து ஒரு ஆக்டிவ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி ஹோல்சம்மாக இருக்கும். இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இங்கே முதல் பாயிண்ட் வந்து செக்யூரிட்டி. இந்த ஒரு 20 acres நாங்கள் வந்து ஃபுல்லாக செக்யூர்டு ஜோனாக பண்ணியிருக்கோம். ஒரு நிறைய செக்யூரிட்டியை போட்டிருக்கோம். வெளியிலேருந்து யார் வந்தாலும் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு கண்ட்ரோல்ஸ் அட் தி கேட் வச்சுருக்கோம். யாராவது வந்தாங்கன்னா அவங்கள இங்கேருந்து ரெசிடெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அவங்களோட பர்மிஷன் கேட்டு தான் உள்ளே விடுவாங்க, அது மாதிரி. ஸோ தே நோ
வெளியிலிருந்து எந்த ஒரு ஆளும் அந்த வீட்டு அந்த ஏரியாக்குள்ளே வர முடியாதுங்கிற அளவு சேஃப்டி. ரெண்டாவது வந்து தெர் ஆர் நம்பர் ஆஃப் செக்யூரிட்டி மேன் ஹூ ஆர் கோயிங் ரவுண்ட் அண்ட் ப்ரொடெக்டிங் த ப்ராப்பர்ட்டி. தேர்ட் நம்பர் ஆஃப் சிசிடிவி கேமராஸ் வி ஹவ் இன்ஸ்டால், அதை கண்டினியூஸாக பார்த்து ஒரு கண்ட்ரோல் ரூம் போட்டு அதை மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தட் தே ஃபீல்ஸ் வெரி வெரி செக்யூர்ட் ஃபஸ்ட்டு. எந்த அளவுக்கு அப்படின்னா ஈவன் அவங்க வீட்டையே பூட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த செக்யூரிட்டியை டைட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு விஷயம். ஸோ தே ஃபீல் வெரி தே கேன் லிவ் வெரி இன் அ வெரி செக்யூர்டு என்வாயர்மெண்ட். செகண்ட் பாயிண்ட் இஸ் ஹெல்த்து. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி நான் மயிலாப்பூரில் இருக்கேன், ஆழ்வார்பேட்டில் இருக்கேன், எனக்கு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஹாஃப் அன் ஹவரில் என்னால் போயிட முடியும். இப்போ நான் போயிட்டு மகாபலிபுரம் போகிற இடத்துல இருந்ததுனாக்க எனக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்ததுன்னா என்ன ஆகும், ஹவு கேன் ஐ லீவ் திஸ் ஜோன் அண்ட் கோ அண்ட் லீவ் இன் அ பிளேஸ் லைக் மகாபலிபுரம் விச் இஸ் 1 hour அவே அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. இதை ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் மெயினாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க, வி ஹவ் டைட் அப் வித் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல். எங்கள் மகாபலிபுரம் எந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் இருக்கோ அங்கேருந்து 25 minutes ட்ரைவில் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆஃப் செட்டிநாடு இருக்குது. 24 hours இருக்குது, இது வந்து 25 minutes ட்ரைவ் தான். ஸோ என்ன செய்துட்டோம் அப்படின்னா அவங்களோட ஒரு டைப் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் அத்தனையும் அங்கே செட் பண்ணிட்டோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு டாக்டர் டெய்லி அ டாக்டர் வில் பி அவைலபிள் இன் த கேம்பஸ், பேராமெடிக்ஸு 3 shifts இருப்பாங்க, மீன்ஸ் 24 hours நர்ஸோட உதவி அங்கே இருக்கும், ஃபார்மசி 24 hours உள்ளேயே இயங்கும், அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வச்சுருக்கும், அந்த ஆம்புலன்ஸும் 3 shifts டிரைவர் போட்டு 24/7 ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் தேர். பருப்புனா உதயம் பருப்பு மட்டும்தான் வாங்கணும். இதுவும் 1 kilo, உதயம் பருப்பும் 1 kilo, சேம் குவாண்டிட்டி தானே? குவாண்டிட்டியை முடிவு பண்றது இடையில இல்ல, பருப்போட உபரியில தான் இருக்கு. உதயம் பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது, Z series டெக்னாலஜியில் தூய்மையாக்கப்பட்டது. உதயத்தின் ஒவ்வொரு பருப்பிலும் நேச்சுரல் ப்ரோட்டீன்ஸ் பாதுகாக்கப்படுகிறது, அதனால் உபரி அதிகம். புரியுதா? உதயம் பருப்புல செஞ்சா அதிக குவாண்டிட்டி கிடைக்கும். எனக்கு புரியுது, அவங்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பை சான்ஸ் தெர் இஸ் அ ஹார்ட் அட்டாக்கு, அவங்கள வந்து இங்கேருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா, அவங்க வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து இவங்க 8th or 10th floor அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து அதை அவங்கள இறக்கி ஆம்புலன்ஸில் ஏற்றி இந்த டிராஃபிக்கில் அழைச்சிட்டு போய் சேர்க்கறது குறைந்தது 1 hour ஆகும் இல்லையா? இந்த 1 hourங்கிறது தான் கோல்டன் பீரியட். மோஸ்ட் ஆஃப் த டைம் சிட்டி உள்ளே இருந்தாலும் இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் 1 hourல கிளைண்ட்ஸை கொண்டு போய் அவர் பேஷண்ட்ஸை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு முடியறதில்லை. ஆனால் இதே விஷயம் இங்கே 25 minutes இவங்களை போய் ஒரு பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் அந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய ஏற்பாடு இருக்குது. ஏன்னா நர்ஸ் இருக்காங்க, ஆம்புலன்ஸ் இருக்குது, 24/7 இருக்காங்க. ஸோ இது எங்கேருந்தும் வர வேண்டிய ஆம்புலன்ஸ் இல்லை, அங்கேயே இருக்காங்க. அதனால் இது வந்து ரொம்ப அவங்களுக்கு யார் அங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அதை ஹெல்த்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது ஹெல்த்து. அடுத்தது வந்து இப்போ நமக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் இருக்குங்க, வீட்டில் இருக்கிற வீட்டில் வந்து டெய்லி சமைக்கிறவங்களுக்கு எப்போ ரிட்டையர்மெண்ட்டு? நம்ம கொடுக்குறதே இல்லை. ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட்டும் இதில் வந்துடும். ஸோ அவங்க வந்து விமனுக்கு என்ன அப்படின்னா அவசியம் இல்லை, அவங்க சமைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இவங்க அவங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு கிச்சனே வச்சுருக்கோம், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கிச்சன் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் அது ஒரு 5-star கிச்சன்னே சொல்லலாம். அங்கே வந்து அவங்களுக்கு வீட்டில் குக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு காத்தால மதியம் இரவு 3 times போயிட்டு அங்கே அவங்க கொடுக்குற அந்த வெஜிடேரியன் ஃபுட்டை அவங்களால சாப்பிட முடியும். அது மாத்திரம் இல்லை, அங்கே வந்து ஒரு 80 desi cows, அதாவது இட் இஸ் நாட் அ கேன்டீன், இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்டு டைனிங் ஃபெசிலிட்டி வித் த ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கிச்சன், சப்போர்ட்டட் பை ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கிச்சன். ஸோ கிச்சனில் அவங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மெனு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு 7 டிஃப்ரெண்ட் மெனு, மதியம் சாப்பாடும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மெனு, நைட்டு டிஃபனும் அது மாதிரி வெவ்வேறு சமைக்கணுங்கிற அவசியம் இல்லை. வந்தது ரிட்டையர்மெண்ட், வாங்கினது அருண் எக்ஸ்க்ளூசிவா, எல்லாமே நல்ல விஷயம்தான். நல்ல ப்ராப்பர்ட்டி,
நல்ல சாப்பாடு, நல்ல செக்யூரிட்டி. வந்தேன், பார்த்தேன், வாங்கினேன். தங்க போற வாடகைக்கு ஜீவால இந்த ஓடி ஓடி உழைக்கணுமெல்லாம் ஓவர். அதோ அந்த பறவை போல அப்படி வாழப்போறேன். அருண் எக்ஸெல்லு ஜீவா அனைத்து வசதிகளோடு டிசம்பர் முதல் செயல்படும். ஜீவா, the active retirement community. Call 2841-2841. ஜீவா பொறுத்தவரை பாக்கி ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியை கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. ஜீவாவில் ஜீவா ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். அதில் 80 பசுமாடுகளுக்கு மேலே வச்சு பராமரித்து கொண்டிருக்கோம். இந்த 80 பசுமாடுகளும் வந்து தேசி கவுஸ், அதாவது நாட்டு மாடுகள். இந்த நாட்டு மாடுகளோட சிறப்பு என்ன அப்படின்னாக்க, ஏ டூ மில்க், அதிலிருந்து வரக்கூடிய பால் ஏ டூ மில்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஏ டூ மில்க்குங்கிறது உடம்புக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மில்க்கு. ப்ளஸ் தாய் ஆஃப்டர் மதர்ஸ் மில்க், த பெஸ்ட் மில்க் பாசிபிள் இஸ் ஏ டூ மில்க். ஸோ இந்த ஏ டூ மில்க் வந்து அங்கே இருக்கிற ஜீவா ரெசிடென்ஸுக்கு அவங்களுடைய டைனிங்கில் இந்த ஃபுல் மில்கை யூஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறது அப்படிங்கிற ஒரு தனி சிறப்பு இந்த பர்டிகுலர் ஜீவா ப்ராஜெக்டில் இருக்குது. இது மாத்திரம் இல்லை, அந்த கவுஸோட ப்ரொடியூஸ் இருக்குது பாருங்கள், ஐ மீன் சாணம், கோமூத்திரம், இதையெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஜீவாவில் வி ஆர் ஹேவிங் எ ஆர்கானிக் ஃபார்மிங். இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ்லாம் யூஸ் பண்ணி வித்தவுட் இன்செக்டிசைட், வித்தவுட் பெஸ்டிசைட், ஒரு ஆர்கானிக்காக நிறைய வெஜிடபிள்ஸ் க்ரோ பண்ணுறோம். இந்த வெஜிடபிள்ஸ் விச் ஆர் க்ரோன் இன் த ஜீவா ஃபார்ம் வில் ஆல்சோ பி யூட்டிலைஸ்ட் இன் த கிச்சன், விச் வில் பி விச் வில் சர்வ் எ டேஸ்டி அண்ட் எ வெஜிடேரியன் சாத்விக் ஃபுட் ஃபார் ஆல் த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் ஜீவா. இந்த வருஷம் யாருமே டார்கெட் அச்சீவ் பண்ணல, அதை பற்றி தான் இன்னைக்கு 6 மணி வரை நாம் பேச போகிறோம். சார், டீ நைஸ். அவங்க ஈவன் வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கும் அவங்க டைம் ஃபுல்லாகவே அவங்களுக்கிட்ட இருக்கும். அவங்க என்னென்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ, வாழ்க்கையில் ஆசைப்பட்டாங்களோ, அவங்களும் அந்த லீஷர் டைம் ஃபுல்லாகவே இருக்குது இல்லையா. இன்னைக்கு அவங்க வந்து சப்போஸ் தே வாண்ட் டு இன்டல்ஜ் இன் சிங்கிங் ஆர் குரூப் சிங்கிங் ஆர் பஜன் வாட் எவர் தே வாண்ட் டு டூ ஆர் யோகா. ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஸ்விம் பண்ணலாம். ஜிம் இருக்கு, ஜிம்மில் வந்து தே கேன் கீப் தேர் பாடி ஃபிட். ஸோ அண்ட் லாட் ஆஃப் கேம்ஸ் ஆர் தேர், ஷட்டில் கேம்ஸ் விளையாடலாம். ஸோ ஷட்டில் கோர்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர் விச் வில் ஹெல்ப் தெம் டெஃபினெட்லி டு கீப் தெம் ஃபுல்லி ஆக்குபைட். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து 32 லட்சம் ரூபாய்க்கு அவங்க தே பிகம் தி ஓனர் ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட். ஸோ அஃப்கோர்ஸ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி தான், நான் வந்து முகப்பெயரில் இருந்தேன், 1000 ரூபா இருந்தது, அப்புறம் 4000 ரூபா ஆச்சுன்னு. ஸோ இது வந்து என்னென்ன சர்வீசஸ் இருக்கோ இந்த சர்வீசஸ் எல்லாம் கம்பெனி மெயின்டைன் பண்ணுறதுனால அதற்கேற்ற மெயின்டெனன்ஸ் இருக்கும். அந்த மெயின்டெனன்ஸை அவங்க மந்த்லி அவங்க கொடுக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது ஃபுட் எடுத்துட்டாங்கன்னா அந்த ஃபுட்டுக்கான மந்த்லி பேமெண்ட்டும் பண்ணணும். ஃபுட்டுங்கிறது ஆப்ஷனல். வி ஹாவ் அ மல்டி பர்பஸ் ஹால்னு சொல்லுவோம். அது மல்டி பர்பஸ் ஹால், இட் கேன் பி யூஸ் ஃபார் எனி திங். அது மல்டிபர்பஸ் ஹாலில் இப்போ வந்து அவங்களுக்கு லெக்சர்ஸ் வேணும், ஹெல்த் ரிலேட்டட் லெக்சர்ஸு, அது இப்போ யாராவது வந்து அட்ரஸ் பண்ணணும்னா இப்போ பண்ணலாம். மியூசிக்கல் ஈவினிங்ஸ் தே கேன் ஹேவ், தே கேன் கண்டக்ட் கம்பைன்ட் சிங்கிங் பஜன் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி செய்யலாம். யோகா கிளாஸஸ் கேன் பி ஹெல்டு தேர். ஸோ இது எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு மல்டி ஃபங்க்ஷன் ஹால் இருக்குது. இந்த மல்டி ஃபங்க்ஷன் ஹால் வந்து கேன் பி ஆல்சோ யூஸ்ட் பை தி ரெசிடென்ட். இப்போ அவங்களுக்கு ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி, அவங்களுக்கு பர்த்டே பார்ட்டி, இல்லை ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன், வாட் எவர் இஸ் தேர், அதுக்கான ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்டும் அங்கே பக்கத்துலேயே இருக்க அவங்களே செய்து கொடுத்துருவாங்க. அதாவது இங்கே தனியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து நம்ம வந்து ஜென்ரலாக வந்து வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக வி ஜென்ரலி எங்கேஜ் எ மெய்ட் சர்வெண்ட்டு. அது மெய்ட் சர்வெண்ட்டு, அந்த மெய்ட் சர்வெண்ட்டுக்கு தனியாக அதுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து அதை பார்த்துக்க வேண்டியிருக்கு. அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, இவ்வளோ வீடுகள் வரும்பொழுது இவ்வளோ மெய்ட் சர்வெண்ட்ஸ் அப்படி வந்தாங்கன்னா அது வந்து சேஃப்டி செக்யூரிட்டியில் ஒரு பெரிய இஷ்யூ வரும். அதனால் வாட் வி ஹேவ் டன் இஸ்,
இந்த மெயின் இந்த சர்வீஸையும் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ ஒவ்வொரு வீட்டையும் சுத்தம் பண்ண வேண்டிய பொறுப்பை கம்பெனியை ஏத்துட்டுருக்கு. முதல்லயே ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்கணும், ஏன்னா அதுக்கப்புறம் லோன் கிடைக்காது. தட் ஹவு டு ஐ நோ சார்னு உட்காந்துருந்தா அருண் எக்ஸலோ ஜீவா டாக்ஸ்ல சேவிங், ரெண்ட்ல ஏர்னிங், கம்ப்ளீட் ஃபெசிலிட்டி மெயின்டெனன்ஸ் கம்பெனியே பண்றாங்க. கரெக்டான ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணா நாளைக்கு ப்ராப்பர்ட்டிக்கு அப்ரிசியேஷன். எனக்கும் தான் திருக்கழுக்குன்ற மெயின் ரோட்ல இருக்கிறது, நான் போகிற மெயின் ரோட்ல இருக்கிறதுனால கனெக்டிவிட்டி இஸ் நாட் எ ப்ராப்ளம். அந்த இடத்துக்கு போனாக்க அந்த இடத்த விட்டு வெளியில வரணுங்கிற அவசியமே இல்லைங்க. Everything is provided for. Of course, it is a second life after retirement. என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஏவியேட்டர்ஸ் அந்த பால்கை நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பார்த்தது எப்படி ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணணும், உங்களுக்கான வீடு எவ்வளவு வாழ்க்கையில் முக்கியம் அப்படிங்கிறத வந்து இந்த எபிசோடில் பார்த்தோம். மற்றொரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷைலேஷ். நன்றி, வணக்கம்.